என் பேர் சிவா அரவிந்த். டாக்டர்ல அந்த கிளியா நடிச்சது நான் தான். பாபா பிளாக்ஷீப் சொல்லிட்டு ஒரு படம் பார்க்கறதுக்காக வந்தேன். யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி, ரொம்ப ஜாலியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ரொம்ப என்ன சொல்றது, எல்லா எமோஷனும் கலந்து ஒரு மாதிரி சந்தோஷமா ஜாலியா பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல் லைஃப்ல என்னெல்லாம் நடக்குமோ அதை எல்லாத்தையும் வச்சு ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, எல்லா எமோஷன்ஸும் கலந்து ஒரு மாதிரி ஜாலியா ஒரு மாதிரி என்ன சொல்றது, நல்ல மெசேஜாகவும் நல்ல விஷயமும் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் கண்டிப்பா பாருங்க, ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு வேற நம்ம பசங்க எல்லாருமே வந்து நடிச்சதுனால பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கடைசியில வந்து ஒரு மெசேஜ் என்ன முடியுது படம், அதனால வந்துட்டு எல்லாரும் வந்து பாருங்க. இட்ஸ் குட் மெசேஜ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், ஆல்சோ ஃபார் பேரண்ட்ஸ். அண்ட் எஸ், தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் சந்தோஷ் தயாநிதி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், பாபா பிளாக்ஷீப் மியூசிக் டைரக்டர். ஸோ படம் இப்போ ஷோ பார்த்தோம், பயங்கரமான ரெஸ்பான்ஸு, காமெடிக்கு நல்ல லாஃப்டர்ஸு, எமோஷனல் சீனுக்கு எல்லாரும் கனெக்ட் ஆகி பார்த்தது, எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ராகுல், பிளாக்ஷீப் அண்ட் ராஜ்மோகன் சார். ஸோ நீங்களும் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். இல்லை ப்ரோ, ஏழு படம் காமிச்சிருக்காங்க. யாரும் சூசைட் பண்ணக்கூடாது, மனம் விட்டு பேசணும், அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்படின்ற மெசேஜை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. டூ கே கிட்ஸுக்குன்னு இல்லை, எல்லா கிட்ஸுக்குமே அது சூட்டபுளாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, எங்கள் அண்ணன் பண்ணது ஃபர்ஸ்ட் மூவியாக பயங்கர ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக படத்தில் வந்து பண்ண 10 பேருமே வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சீக்வன்ஸ் தனியாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காரு. அண்ட் படம் வந்து சீரியஸாகவே நல்லா இருக்கு. ஸோ எல்லா கிட்ஸுக்கும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த கிட்ஸ் இல்லை, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ஸு, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ. இல்லை அதான் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே பார்த்துருக்கோம் இன்டர்நெட்டில் அப்படின்னு சொன்னால் வந்து இன்டர்நெட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, அதை தாண்டி சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பி, எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம், இல்லை ராஜ்மோகன் அண்ணா அப்படி தானே வீடியோ போடுவார், அதே மாதிரி அவங்க படம் எடுத்திருக்காங்க அதே ஜோனில், சோஷியலி ஆக்டிவாக. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் டீமுக்கு எல்லாருக்குமே. எல்லாரும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்கு, க்ளீனா இருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கு பழக்கம் இல்லை, மைண்ட் பண்ணாதீங்க, பட் தேங்க்யூ ஸோ மச். பாபா பிளாக்ஷீப் ப்ரீவியூக்கு வந்திருந்தோம், படம் ரொம்ப நல்லா இருந்தது. அகெயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு வேலை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப கான்ஃபிடண்டா நல்லா வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அதை இந்த படம் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு நம்புறேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ற எல்லா மென்டல் ப்ரெஷரையும் தாண்டி எல்லா ஃபன்னு அண்ட் அவங்களோட மென்டல் ப்ரெஷர் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்கு. எல்லாம் கலந்த ஒரு நல்ல ஜாலியான ஸ்கூல் படம், எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு ராஜ்மோகன், அவர் தான் டேரக்டர் ஆயிருக்காரு. அவன் காலேஜ் படிக்கும் போதுல தான் அவனுக்கு டேரக்டர் ஆகணும்னு பயங்கரமான ஆசை. அது மட்டும் இல்லாம அவன் சின்ன விஷயம் எது பண்ணாலும் காலேஜ்ல இருந்தே ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு செம்மையான ஒரு மெசேஜோட கலகலன்னு ஒரு காமெடியாக பிளாக்ஷீப் டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர்களுடைய தயாரிப்பில் பிளாக்ஷீப் நட்சத்திரங்கள் மற்றும் தமிழ் சினிமாவுடைய முன்னணி குணச்சித்திர நட்சத்திரங்களாக நடித்திருக்கக்கூடிய பாபா பிளாக்ஷீப் திரைப்படத்தை ஒரு அறிமுக இயக்குனராக நான் வந்து இயக்கி இன்னைக்கு ஸ்க்ரீன் கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழித்து தேட்டருக்குள்ளார நம்முடைய பசங்க, நம்முடைய குழந்தைங்க, நம்முடைய பெரியவங்க எல்லாருமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சிரிக்கிற சத்தத்தை கேட்டபோது அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்தது. பிரசன் மீடியா நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் மிக முக்கியமாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வந்து எங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நீங்கள் பெரிய உதவியாக இருக்கீங்க. இந்த படம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பேப்பரை திறந்து பார்த்தாலும் நியூஸில் பார்த்தாலும் ஏதோ ஒரு செய்தி நமக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை தரும். அது வந்து இந்த தலைமுறைக்கான பல விஷயங்கள் இந்த இடத்துல நாங்கள் பேசியிருக்கோம். அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் தரணும் முயற்சி பண்ணியிருக்கிறோம். இதற்கு பெரும் துணையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரசன் மீடியா நண்பர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாம், அவங்க சொன்னதை தான் இப்போ சொன்னேன். ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கீங்க, எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
எமோஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்க ஜோக்ஸ் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்கு. ஓவரால அந்த படத்தை பார்க்கிற பொழுது இப்படி ஒரு ஸ்டைல ஒரு படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. ஆமா 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 இல்ல டைரக்டா அப்படி நம்ம பேசல, அதை நம்ம அந்த இடத்துல கூட சொல்லியிருப்போம். அது கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது நம்ம அதை பேசக்கூடாது. ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், பட் அது மாதிரி செய்திகளை தாண்டி அது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், அது ஒரு நல்லதோ கெட்டதோ கூட ஒரு நண்பன் இருந்தால் வாழ்க்கையவே மாற்றலாம், எல்லாத்தையும் தடுக்கலாம், அவங்கள மனம் சுட்டு பேச வைக்கலாம் அப்படிங்கிறத அதில் நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஏன்னா அப்பா அம்மாவை நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல, அதை இறைவன் கொடுத்த வரோம். ஆனால் நாம் வாழ்க்கையில் செலக்ட் பண்ணுற முதல் உறவே ஃப்ரெண்டு தான். ஒரு நல்ல ஃப்ரெண்டு கூட இருந்தானா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும், அது வந்து ஒரு ஒரு தற்கொலையோ கொலையோ எதுவாக இருந்தாலும் கூட ஒரு நல்ல நண்பன் இருக்கும் போது அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தான். இதில் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் சொல்ல நாங்கள் ட்ரை பண்ணிடுறோம். இல்ல அது டைரக்டா நாங்க அப்படி சொல்ல நினைக்கல. இந்த படம் அந்த விஷயத்தை டீல் பண்ணல, அது மாதிரி ஒரு விஷயத்துல கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணலையே. அதான் அது ஒரு தொட்டுட்டு நம்ம இப்ப தற்கால இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு தேவையான விஷயங்கள், ஒரு டிப்ரெஷன் சொல்றதோ, பப்ஜி விளையாட விடலன்னா அப்பா கிட்ட கொச்சுக்கிறாங்க, மாணவர்கள் எல்லாருமே ஆசிரியர்கள் கிட்ட அடி வாங்கின காலம் போய் ஆசிரியர்களே அடிக்கக்கூடிய ஒரு துர்பாக்கிய சூழ்நிலை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம், இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு டெக்னாலஜியில மாறி இருக்கு, இதை போன்ற விஷயங்கள் அப்பவும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கறதான் நாங்க சொல்லுவோம். அது முழுமையா இந்த படத்துல சொல்ல வேண்டிய இல்ல, அப்படி இல்ல, இந்த கதைக்கு இதுக்கு மேல அதை டச் பண்ண வேண்டாம். இல்ல இந்த 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 ஜானருக்கு இதுக்கு மேல, கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானர்ல அதுக்கு மேல அதை டீல் பண்ண வேண்டாம். ஆமா இல்ல நாம அதை டச் பண்ண இல்ல 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 இல்ல, அது நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளா தான் அதை டச் பண்ணோம். மத்தபடி இந்த கதை அதை டீல் பண்ணல. கம்மிங் ஆஃப் இல்ல பொதுவா கம்மிங் ஆஃப் ஏஜ் ஜானர்ல இது வரைக்கும் வந்த கதைகள் எல்லாமே வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் பன்னீர் புஷ்பங்கள் தொழுவது எல்லாமே வெறும் காதல், வெறும் ரொமான்ஸ் அல்லது ஒரு ஒரு லஸ்ட் அப்படியே போயிடும். நம்ம அதை தாண்டி பல விஷயங்களை இப்ப டீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது, அட்டெம்ப்ட் தான். ஒன்றும் இல்லை, இதை வெளிப்படையாக சொல்லலாம். நம்ம பாக்யராஜ் சாருடைய படத்துலேயே வரும், மிஸ்டர் சண்முகம் பண்ணிட்டு அவரு கூடவே படித்த ஒருத்தர் வாத்தியாராக வந்துடும், அவர் இன்னும் ஸ்டூடெண்ட்டே இருப்பார். அது மாதிரி உண்மைதான், படத்தில் சொன்ன மாதிரி இவர் ரொம்ப நாளாகவே படிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பற்றி தம்பி பதில் சொல்லுவேன். யூனிஃபார்ம் போட்டேன்னு படத்துலேயே சொல்லியாச்சுன்னு. ரெண்டாவது, இவங்கெல்லாம் யூனிஃபார்ம் போடுறது கொஞ்சம் தயங்கிட்டு இருந்தாங்க, நம்ம யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்காக பட் பட் படத்துலேயே அந்த கேரக்டர் ரொம்ப வருஷமாக படிக்கிற கேரக்டர், ஃபெயிலாகி படிக்கிற கேரக்டர். அதனால் எல்லாத்தையும் தாண்டினா இன்றைக்கி 8வது 10வது படிக்கிற பசங்களை நம்ம சும்மா ஸ்கூல் வாசலில் நின்று பார்த்தா கூட எல்லாருமே இவங்களை விட பெரியவங்களாக தான் இருக்காங்க, அதனால் கனெக்ட் ஆயிடும்னு. சும்மா ஒரு ஜாலியான ஒரு மேட்டர் தானே இல்ல படம், அதை இப்ப சொன்ன ட்ரெண்ட் ஆக மட்டும் இருப்பா எண்டாயிரம். அது உங்க ஆள் மனசுல இருக்க ஆசை, எப்படியாவது இவனை தள்ளி விட்டு, அது பர்பஸ்ஃபுல்லாவே தானே அந்த கேரக்டர் அப்படியே வரும், அப்படியே போயிடும் ஜாலியா. ஆனா இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இதுல நடிச்சிருக்க எல்லாருமே அவங்களோட பேர்லயே தான் கதாபாத்திரமே. சோ என்பி நரேந்திர பிரசாத் என்பியாவே நடிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம், பெஸ்ட் பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் படம், ஸோ இத்தனை கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் பண்ணுறேன், அதுவே ரொம்ப பதட்டமாக இருக்குது. பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரிவ்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் போய் July 14th வந்து தியேட்டரில் பாருங்கள். இது எல்லாருக்குமான படம் தான். ஸோ எந்த வயது வரும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபேமிலியாக போய் எல்லாருமே தியேட்டரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான். ஸோ பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். தேங்க் யூ. இவர் அயாஸ், படத்தில் அயாஸாகவே நடிச்சிருக்காரு. ரோமியோ பிக்சர் ராகுல் சார் தயாரிப்பில் ராஜ்மோகன் இயக்கத்தில் இந்த படம் வெளியாகிருக்கு.
உண்மையிலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் கைட் பண்ணுற ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு இருக்கு. ஸோ இது ஒரு ஜாலியான ஒரு படம், அதை தாண்டி எண்டில் அண்ணனோட டெஸ்ட்டில் ஒரு மெசேஜ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ரிவ்யூ எல்லாமே சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இவர் தான் அந்த படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் தயாநிதி. உங்களை விட பயமா இருக்கு, மூணு கேமரா வச்சு அப்படி வளருவேன், 33 கேமரா மேல இருக்கும் போல. ஆனா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் அந்த பிக் ஸ்கிரீன்ல எப்படியாவது ஃபேஸ பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை, அது இன்னைக்கு நடந்துருச்சு. அது ராஜ்மோகன் அண்ணனால விக்கி அண்ணால ரோமே பிக்சர் ஆகும் சார், ரொம்ப நன்றி. ஸோ படம் நல்லா தான் இருக்குது, இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பிரஸ்காரமும் சரி மற்றவங்களும் சரி படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம் நல்லா இப்போ கரெக்டாக டென்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ஃபேமிலியோட பாருங்கள், அவ்வளோதான் சந்தோஷமாக இப்போ அதிர்ச்சியும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எஸ் எல்லாருக்கும் வணக்கம், ஃபஸ்ட்டு நன்றி வந்து எல்லாருக்கும். அண்ட் நாங்கள்லாம் யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பண்ணிட்டோம், நாங்கள் யூடியூபர்ஸ். நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் பிக் ஸ்க்ரீனுக்கு எப்படியாவது போயிடணுன்ற ஆசையோடு தான் நாங்கள் பண்ணோம், அது இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ராகுல் சாருக்கும் ராஜ்மோகன் அண்ணனுக்கும் நன்றி. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு ஃப்ரெண்ட்ஸோடு போய் இந்த படத்தை பார்த்து ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நன்றி. பார்த்துட்டு ரிவ்யூஸ் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் படம் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், ஃபேஷன் மீடியா மக்களுக்கு அனைவருக்குமே வணக்கம். ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச படமாக வந்திருக்கு, எல்லோரும் படம் பாருங்கள், குடும்பத்தோடு போய் என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமாக 2K கிட்ஸ்க்கான முதல் தமிழ் ஸ்கூல் படம் இது. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள், ஏற்றுக்கோங்க, நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம், நான் தான் சேட்டை ஷெரீஃப். பாபா பிளாக்ஷீப் மூலியமாக வந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் த ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு நிலைமைக்கு இங்கே வந்து நிற்கிதுன்னா நீங்கள் தான் காரணம். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, டிஜிட்டல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் டிஜிட்டலில் தாண்டி நீங்கள் உண்மையிலேயே சப்போர்ட் பண்ண வேண்டிய நேரம் இது. நீங்கள் எல்லாரும் பார்த்து இதை அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம், தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி நிற்கிறது. ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நம்ம மூஞ்சி நம்மளே பார்க்கும்போது கொஞ்ச நேரம் மயக்கமே வந்துச்சு, கேர் ஆயிடுச்சு, யார் இது நம்ம தானா, ஆமாம் நம்ம தான், அந்த உணரவே முடியல அந்த உணர்வை. ஏன்னா வந்து அது ஃபஸ்ட் டைம்ன்றும் போதே அது ஒரு பயங்கரமான ஹாப்பினஸ். ஸோ இது வரைக்கும் வந்ததுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம பாபா பிளாக்ஷீப் படம் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு தேவையான டைம் நமக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அதுதான் இந்த படம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஜூலை 14th நம்ம பாபா பிளாக்ஷீப் திரையரங்கில் வருது, தொடர்ந்து பார்த்து உங்களுடைய சப்போர்ட் பண்ணுங்க, நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நான் குட்டிவினோ. நிறைய தடவை இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கோம், நிறைய ப்ரிவியூ ஷோக்கு வந்திருக்கோம். இப்போது நாங்கள் இந்த இடத்துல நின்று இவ்வளோ கேமரா பார்க்கும்போது ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது. பாபா பிளாக்ஷீப் ஜூலை 14 வரப்போகுது, எல்லோரும் பார்த்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். ராகுல் சார், டேரக்டர் ராஜ்மோகன் சார், மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, நீங்களும் தியேட்டரை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க, நன்றி. வந்திருக்க எல்லா பிரஸ் மெம்பர்களுக்கும் நன்றி, உங்களை நம்பி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம், தயவு செஞ்சு எல்லாரும் படத்தை பாருங்க, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இல்லை நாம் அப்படி ரொம்ப அவங்க அவங்கள பாதிக்கிற மாதிரியோ அவங்கள டிகிரேட் பண்ணியோ நம்ம காட்டுறது, நாம் சொல்ல நினைத்த செய்தி ரொம்ப சிம்பிள் பிரதர். எல்லாரும் இந்த காலத்தில் அவசரப்பட்டு அப்பா அம்மாக்கோ ஆசிரியர்களுக்கோ யாருக்கோ அது ஒரு பெரிய துன்பம், ஆனால் அதை விட உண்மையிலே ஒரு பெரும் ஒரு ஒரு அபியூஸ்க்கோ ஒரு பெரிய பிரச்சனைக்கோ ஆளான ஒரு ஃபேமிலியும் நிற்கிது, அவங்களுக்கு இன்னும் சப்போர்ட் தேவை. அதனால் என்னுடைய அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை தான் அவங்களுக்கு நான் எக்ஸ்டெண்ட் சந்தோஷம். அது வந்து அவரே அவருடைய படத்துல சொல்லுவார்ல, அவருக்கு முன்னாடி இருந்தவங்க அவர் வருது சந்தோஷம். அது மாதிரி எஸ்கே சார் வந்து எங்களை பெரிய மோட்டிவேஷன், இந்த நேரத்துல அவருக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம், எங்களுக்கு நிறைய சப்போர்ட் நிறைய நிறைய இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது ப்ரொடியூசர் சைட்ல சொல்லுவாங்க. Thank you, bro. Thank you. Thank you. Ramanan. Thank you.